Hello students, இந்த வீடியோல வால்யூம் 2 bookல fundamentals of organic chemistry lessonல இருக்கக்கூடிய question number 39 book back question நம்ம பார்க்க போறோம். So அந்த questionல வந்து நமக்கு compounds உடைய பேர் கொடுத்திருப்பாங்க, நம்மள structure வந்து எழுத சொல்றாங்க. So நமக்கு ஒரு 14 compounds உடைய பேர் கொடுத்துட்டு structure எழுதணும். நம்ம ஒன்னு ஒண்ணா வந்துட்டு பார்க்கலாம். So first compound வந்து 3 ethyl 2 methyl 1 pentene. So நமக்கு பேர் கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சர் எழுத சொன்னாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம root word என்னன்னு பார்க்கணும். அந்த root wordல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் root word போடணும், அப்புறம் substituent place பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அது double bond-ஆ single bond-ஆ அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் functional group இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்றத போட போறோம். So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல 3 ethyl 2 methyl 1 pentene. அப்ப root word இங்க எது அப்படினு பார்த்தானா pent. Pent அப்படினா 5 carbons இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் போடும்போது 5 carbons நம்ம போட்டுறலாம். சோ 1 2 நீங்க எழுதும்போதே கொஞ்சம் இடம் விட்டு எழுதுங்க. 3 4 5 முடிஞ்சிருச்சு. இப்போ third positionல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சோ இந்த பார்ட் வந்து substituent part. Third carbonல ethyl group attach ஆயிருக்கு. சோ நீங்க வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம் அல்லது இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். நீங்க எந்த பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் முடிக்கிற வரைக்கும் அதே பக்கத்துல இருந்தா நீங்க நம்பரிங் வந்து ஃபாலோ பண்ணணும். சோ நம்ம வந்து நம்பரிங் எங்க இருந்து கொடுத்திருக்கோம், இப்போ இங்க இருந்து ஃபாலோ பண்றோம்னா இது 1 2 3 4 5. இப்போ third கார்பன்ல வந்து நான் எத்தில் குரூப் வச்சிருக்கேன். அப்ப இதான் third கார்பன். எத்தில் குரூப் அப்படின்றது நமக்கு தெரியும், CH2 CH3 அல்லது C2H5 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி செகண்ட் கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்ப செகண்ட் கார்பன் இது, இதுல CH3 போட்டாச்சு. இப்ப அடுத்தது வந்துட்டு இங்க வரோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈன் கொடுத்திருக்காங்க. அப்ப ஈன் அப்படினா டபுள் பாண்ட்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு. அப்ப நம்ம போடும்போது இந்த கார்பன்ல first கார்பனுக்கும் செகண்ட் கார்பனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட் போடணும். இப்போ பாதி ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். இங்க கொடுத்திருக்க பேருக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கார்பனுடைய வேலன்ஸியை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட்ரஜன்ஸ் போட போறோம். சோ இந்த எண்ட்ல CH3 ஏன்னா டபுள் பாண்ட் கிடையாது, அதனால சிங்கிள் பாண்ட் தான். அதனால நம்ம CH3, மீதி எல்லாம் வந்து சிங்கிள் பாண்ட் தான். இப்போ நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணப்ப இந்த கார்பனுக்கு இந்த பக்கம் 3, இந்த பக்கம் ஒரு பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த கார்பனுக்கு வருவோம். இங்க 1 2 ரெண்டு பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ இன்னும் ரெண்டு பாண்டுக்கு CH2 போட்டாச்சு. இந்த கார்பனுக்கு வரும் 1 2 3 முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு பாண்டுக்கு ஒரு ஹைட்ரஜன். இப்போ இந்த கார்பனுக்கு வரும். இங்க 1 2 3 4. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த கார்பனுக்கு வரும் 1 2. அப்போ இன்னும் ரெண்டு பாண்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு ஹைட்ரஜன் போடுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததுக்கு வரும். அடுத்த காம்பவுண்டுக்கு 1,3,5 ட்ரைமெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். ஸோ இந்த அர்த்தம் நம்மளுக்கு சைக்ளோஹெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ரிங் போடணும்னு அர்த்தம். ஒரு சைக்ளிக் ரிங் போடணும். ஸோ ஹெக்ஸ் அப்படின்னா 6 கார்பன் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ரிங்கை போட்டுடுறோம். இப்போ ரிங்கில் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1,3,5. அப்போ 3 பொசிஷன்ல ட்ரைமெத்தில் 3 மெத்தில் குரூப் இருக்கு. ஒவ்வொரு பொசிஷன்லயும் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் ஜென்ரலா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போம். 1 2 3 4 5 6. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தில் குரூப்பை பிளேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஒரு CH3, அடுத்தது தேர்ட் பொசிஷன் CH3, அப்புறம் ஃபிஃப்த் பொசிஷன் CH3 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பார்ட் சப்ஸ்டிட்யூவன்ட் முடிச்சிட்டோம். இப்போ சைக்ளோஹெக்ஸ்ல எத்தனாவது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு, ENE கொடுத்திருக்காங்கன்னா டபுள் பாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு பாண்ட் போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் 1,3,5 ட்ரைமெத்தில் சைக்ளோஹெக்ஸ் 1 ஈன். அடுத்தது tertiary butyl iodide. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. tertiary butyl part கொடுத்துருக்காங்க. tertiary butyl partனா இந்த மாதிரி, இதுதான் வந்து tertiary butyl part. இப்போ இதில் அயோடைடு, ஸோ அப்படின்னா இதில் போட்டோம்னா இந்த காம்பவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ tertiary butyl iodide-னா இதுதான். அடுத்தது 3-chlorobutanol. So, AL kuduthirukanga. AL appadina indha edathila aldehyde group irukudunu artham. So, adanal nama functional group aldehyde nyaba vechittu podanum. So, appa butanol appadina mottham adula ethana carbon irukudu? But appadinave 4 carbon. Ipo aldehyde la 1 carbon irukum. So, including that carbon namalku mottham 4 carbon. So, 4 carbon podalam. 1, 2, 3, 4. So, butanol அப்படினா நம்ம கார்பனோட நம்பரிங் வந்து அந்த ஆல்டிஹைடிக் கார்பன்ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இந்த கார்பன் வந்து நமக்கு ஆல்டிஹைடிக் கார்பன் ஆயிடுது. அப்போ 1 2 3 4. இப்போ थर्ड பொசிஷன்ல நமக்கு குளோரோன் எழுதி இருக்கோம். அப்ப குளோரின் வந்து थर्ड கார்பன்ல இருக்கு. அப்போ இங்க இருந்து थर्ड கார்பன் இது. So, Cl. நீங்க எப்பொழுதுமே நம்பர் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா சப்ஸ்டிட்யூவன்ட் போடுங்க. நம்பர் போடாம நீங்க சப்ஸ்டிட்யூவன்ட் போடிங்கன்னா மாத்தி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சோ இங்க 3 ல Cl போட்டாச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் இந்த ஸ்ட்ரக்சரை. சோ இந்த பக்கம் CHO முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்து என்ன ஆயிருக்கணும்? CH3 எண்ட்ன்றதுனால இங்க CH3 இருக்கு. அப்போ இந்த கார்பனுக்கு இன்னும் ஒரு பாண்ட் இங்க போட்டாச்சு. இப்போ இந்த கார்பனுக்கு வரோம். இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இங்க சிங்கிள் பாண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 1 2 3. அப்ப இன்னும் ஒரு பாண்டுக்கு ஒரு ஹைட்ரஜன் இங்க வரோம். 1 2 தான் முடிஞ்சிருக்கு. அப்ப ரெண்டு ஹைட்ரஜன் போடணும். சோ ஸ்ட்ரக்சர் CH3 CH Cl CH2 CHO. அடுத்து இங்க வரோம் 3 chlorobutanol OL கொடுத்திருக்காங்க. சோ OL அப்படினா இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்கஹாலிக் குரூப் OH குரூப்பை போட போறோம். So, இப்போ இங்கேயும் பியூட் கொடுத்திருக்காங்க. அப்ப சோ 4 கார்பன் போட போறோம். 1 2 3 4 4 கார்பன் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு ஆல்கஹால் பார்த்தோம்னா நம்பரிங் எதுவும் கொடுக்கல. அப்படினா என்ன அர்த்தம்? இது டெர்மினல்ல இருக்குதுன்னு அர்த்தம். சோ இங்க இருந்து தான் வந்துட்டு நமக்கு இது எந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கோ அங்க இருந்தா நம்பரிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ அத நம்ம ஒரு பாண்ட் போட்டு OH போட்டுக்கலாம். இப்போ நம்பரிங் கொடுப்போம். 1 2 3 4. இப்ப थर्ड கார்பன்ல நமக்கு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. சோ குளோரோ கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு Cl. இப்போ நம்ம எல்லாத்தையும் satisfy பண்ணுவோம். CH3 நாலாவது பாண்ட் இங்க. சோ இங்க எல்லாம் சிங்கிள் பாண்ட் போட்டுட்டோம். இப்போ இந்த கார்பனுக்கு 1 2 3. சோ இங்க ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1 2 தான் இருக்கு. சோ இன்னும் ரெண்டு ஹைட்ரஜன். இந்த கார்பனுக்கு 1 2 முடிஞ்சிருச்சு. அப்போ ரெண்டு ஹைட்ரஜன். சோ CH3 CHCl CH2 CH2 OH. இதுதான் 3 chlorobutanolனுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்து 2 chloro 2 methyl propane. சோ இப்போ இதுக்கு அதே மாதிரி நமக்கு ரூட் வேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? propane கொடுத்திருக்காங்க. சோ propane எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப 3 கார்பன் இருக்க போகுது. So 1 2 3 முடிஞ்சிருச்சு. So numbering கொடுத்துறோம் 1 2 3. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 2ல குளோரோ இருக்கு. அப்ப செகண்ட் கார்பன்ல ஒரு Cl இருக்கு. அதே மாதிரி செகண்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு CH3. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணோம். பாண்ட் போட்டாச்சு. இப்போ இது இந்த டெர்மினல்ல இருக்கு CH3, இது இந்த டெர்மினல்ல இருக்கு CH3. இப்போ இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் satisfy ஆவதான்னு பாப்போம். 1 2 3 4 satisfy ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் 2 chloro 2 methyl propane. அடுத்து இதுக்கு 2,2 dimethyl 1 chloropropane. சோ இங்கேயும் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா propane கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் propane எழுதிடுவோம். 3 கார்பன் 1 2 3 கொடுத்தாச்சு. ஸோ நம்பரிங்கும் போட்டுடுவோம். 1 2 3. இப்போ சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு வருவோம். 2,2 டைமெத்தில். ஸோ கார்பனில் செகண்ட் கார்பனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது. அப்போ 1 மேலே இன்னொன்று கீழே போட்டுட்டோம். ஸோ சப்ஸ்டிட்யூவன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1 குளோரோ ப்ரோபேன். அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. So Cl முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். பேலன்ஸை satisfy பண்ணுவோம். சோ இப்போ இந்த கார்பன் டெர்மினல்ல இருக்கு. CH3 முடிஞ்சிருச்சு. இந்த கார்பனுக்கு 1 2 3 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கார்பன் 1 2. சோ ரெண்டு போட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. CH3 CCH3 CH3 CH2 Cl. சோ இதுதான் 2,2 டைமெத்தில் 1 குளோரோ ப்ரோபேனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் 3 methyl but 1 ene. So நமக்கு root word என்ன கொடுத்திருக்காங்க? but கொடுத்திருக்காங்க. So but அப்படினா நம்ம 4 கார்பன் போட போறோம். So போடுவோம் 4 கார்பன் 1 2 3, 4. So numbering kuduthruvom nama endha pakkathula irundhu numbering kudukka porom inga irundhu kudukalam 1 2 3 4 so neenga inga irundhu numbering kudukalam neenga numbering kudukiradhukku poruthu in substituent adula attach panna porom so ipo idhila substituent ku varuvom 3 methyl appo third carbon la enna attach panna porom oru methyl group attach pannom substituent mudindiruchu ipo bute la first carbon la ஈன் இருக்கு ஈன்னா டபுள் பாண்ட் அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன் எது இங்க அப்ப இந்த கார்பனுக்கும் நடுல நம்ம என்ன போடணும் டபுள் பாண்ட் போடணும் இப்போ மீதி இருக்குதுக்கு சிங்கிள் பாண்ட் போட்டு இப்ப ஹைட்ரஜனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ இந்த கார்பனுக்கு வரோம் 1 2 தான் முடிஞ்சிருக்கு அப்ப இன்னும் ரெண்டு ஹைட்ரஜன் போட்டோம்னா கார்பனுக்கு 4 satisfy ஆயிடுச்சு இந்த கார்பனுக்கு வரோம் 1 2 3 தான் இருக்கு சோ இங்க ஒரு ஹைட்ரஜன் போட்டோம்னா satisfy ஆகும் இந்த கார்பனுக்கு வரோம் 1 2 3 இருக்கு சோ ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ஒரு பாண்டுக்கு தான் இங்க கொடுத்திருக்கோம் சோ மீதி 3 சோ CH2 டபுள் பாண்ட் CH CH CH3 CH3 3 methyl bute 1 ene inoda structure இப்ப அடுத்து butane 2,2 diol சோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க OL அப்படினு கொடுத்திருக்காங்க OL னா ஆல்கஹால் இருக்குன்னு அர்த்தம் OH group இருக்குது எத்தனை OH இருக்குது 2 OH இருக்கு இப்ப நம்ம root word எதுன்னு பார்க்க போறோம் bute சோ bute னா நம்ம 4 கார்பன் போட போறோம் 1 2 3 4 நம்பரிங் கொடுத்துரும் 1 2 3 4 இப்போ 2,2 so carbon 2ல diol so இந்த பக்கம் ஒரு OH இந்த பக்கம் ஒரு OH diol முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மீதத்துக்கு valency satisfy பண்ணி hydrogen போடும் இந்த carbon எடுத்துக்கிறோம் so ஒரு bond தான் போட்டுருக்கோம் அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் CH3 போட்டனா satisfy ஆகும் இந்த கார்பனுக்கு 1 2 3 4 ஏர்க்கன்வே satisfy ஆச்சு இப்போ இங்க வரும் 1 2 So, அப்போ இன்னும் 2 இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்கு அதனால 3 CH3 COH twice CH2 CH3 butane 2,2 diol அடுத்து octane 1,3 diene so octane அப்படினா 8 கார்பன் போடணும் so first நம்ம 8 கார்பன் போட்டுடுவோம் 1 2 3 4 5 6 7 8 இதுக்கு நம்பரிங்கும் கொடுத்துருவோம் 1 2 3, 4, 5, 6, 7, 8 இப்போ diene அப்படினா 2 double bond இருக்குன்னு அர்த்தம் அதனால 2 position கொடுத்திருக்காங்க 1 1 1 3 அப்ப 1 னா 1 க்கும் 2 க்கும் நடுவுல ஒரு double bond அடுத்து 3 னா 3 க்கும் 4 க்கும் நடுவுல double bond அப்ப மீதி இருக்கிற இடங்கள் எல்லாம் நம்ம single bond போட போறோம் இப்போ ஹைட்ரஜன் அதே மாதிரி satisfy பண்ண போறோம் சோ இப்போ இந்த கார்பனுக்கு 1 2 அப்ப இன்னும் 2 ஹைட்ரஜன் CH2 முடிஞ்சு இந்த கார்பனுக்கு 1 2 3 சோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் 1 2 3 சோ ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு 1 2 3 ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பனுக்கு 1 2 2 ஹைட்ரஜன் இதுக்கு 1 2 2 ஹைட்ரஜன் இதுக்கு 1 2 2 இதுல ஒரு பாண்ட் தான் இருக்கு அதனால 3 ஹைட்ரஜன் போறோம் சோ CH2 டபுள் பாண்ட் CH single bond CH, double bond CH, CH2, 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 CH3. இதுதான் octane 1,3 diene. அடுத்தது 1,3 dimethyl cyclohexane கொடுத்திருக்காங்க. So, அப்போ cyclohexane அப்படினா ஒரு cyclic ஒரு ring போட போறோம் அந்த ringல மொத்தம் hex அப்படினா அர்த்தம் 6 கார்பன் இருக்கு அப்ப 6 கார்பன் இருக்கிற மாதிரி ஒரு ரிங் போடுறோம் ஏன் அப்படினு கொடுத்துட்டாங்க ஏ நீல முடிது அப்ப அந்த இடத்துல டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ கிடையாது வெறும் சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் இருக்கு சோ அப்ப சைக்ளிக்ல 6 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ரிங் போட்டாச்சு சோ இது சைக்ளோஹெக்சேன் இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் 1,3 டைமெத்தில் சோ First position லையும் third position லையும் methyl group இருக்குன்னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம எந்த கார்பன்ல இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ நம்ம எப்பவுமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கார்பனை 1 ன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ 1 2 3 4 5 6 இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு methyl group போடுறோம் third பொசிஷன்ல ஒரு methyl group சோ இதுக்கு பேரு 1,3 dimethyl cyclohexane அடுத்தது இங்க 12th compound 3 chloro bute 1 ene So, nammalku parent root word vandu enna kuduthirukanga but kuduthirukanga. So, but appadina nama 4 carbon vandu poda porom. So, 4 carbon poduvom. 1 2 3 4 potachu. Ipo numbering kudukka porom. 1 2 3 4. Ipo idhila third carbon la nammalku enna kuduthirukanga Cl kuduthirukanga. So, third carbon la Cl potachu. Ipo butane la first carbon la ene kuduthirukanga. So ene appadina double bond, appo first carbon ku second carbon ku nadula nama double bond podrom. Ipo meedam irukiradala satisfy pannom. So single bonding ipo satisfy pannom. Inda carbon ku 1 2 mudinjirukku, adanal rendu hydrogen podrom. Inda carbon ku 1 2 3 mudinjirukku, oru hydrogen podrom. Inda carbon ku 1 2 3, so oru hydrogen. Inda carbon ku ஒரே ஒரு bond தான் இருக்கு, அதனால CH3 போடுறோம். அப்போ 3 chloro but 1 ene உடைய ஸ்ட்ரக்சர் வந்து CH3 CHCl CH double bond CH2. அடுத்து 3 methyl butane 2 all. So OL கொடுத்திருக்காங்க, அப்படினா இந்த இடத்துல நம்ம ஆல்கஹால் போட போறோம். சோ அந்த OH உடைய பொசிஷன் எத்தனாவது பொசிஷன் கொடுத்திருக்காங்க? செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்பனா டெர்மினல்ல OH இல்ல அப்படின அர்த்தம். இப்போ பியூட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம 4 கார்பன் போட போறோம். 1 2 3 4 முடிஞ்சிருச்சு. சோ 1 2 3 4. இப்போ தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப். சோ தேர்ட் கார்பன் மெத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ பியூட்ல செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. அப்ப இது செகண்ட் கார்பன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன அட்டாச் பண்ண போறோம்? OH அட்டாச் பண்ண போறோம். இப்போ நம்ம balance is satisfied pannom. So in the carbon ore or bond da irukku, so CH3. Ipo in the carbon 1 2 3 nu irukku, so ore or hydrogen. In the carbon ku 1 2 3, so oru hydrogen. In the carbon ore or bond da inga potirukom, so H3 CH3 CH CH3 CH OH CH3. Adutha acetaldehyde. So acetaldehyde abindrathu nammalku common name kuduthirukanga. Acetaldehyde node structure vandu CH3CHO. So இது நம்ம IUPAC name. இதுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம்? 2 கார்பன் இருக்கு, அதனால எத்தனால் அப்படின்னு எழுதுறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து IUPAC கொடுக்கல, இதுக்கு காமன் நேம் கொடுத்துருக்காங்க. அசிட்டால்டிஹைட்னாலும் எத்தனால்னாலும் ஒன்று. CH3CHO. ஸோ எல்லாருக்கும் இந்த 14 compound உடைய பேருக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் எழுதுறதுன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ.